ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு பால்குளம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஃபால்ஸ்னா அது அருமையான ஒரு வியூ பாயிண்டோட ஒரு குளிக்கிறது மாதிரியான ஒரு இடம். பால்குளம் போர்டு வச்சிருக்கோம். ஸோ அந்த போர்டுல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருந்தீங்கனாலே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். இந்த மாதிரி ஒரு நீரோட்டம் தான் இதை வந்து குண்டு குண்டா கிடக்கு. அந்த குண்டுக்குள்ள ஏதாவது ஒரு குண்டுக்குள்ள நம்ம பிடிச்சி செட்டில் ஆயிட்டோம்னா நல்லா குளிரா தண்ணி வர்றது மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆல்ரெடி மழை சீசன், வெறித்தனமா இருக்க போது வாங்க ஃபுல் வீடியோல காத்தாலம் போட்டதான் நல்லா இருக்கும். பழைய பழைய ஜிம்பாடிதான் பால்குளம் அப்படின்னு கூகுள் மேப்பில் போட்டுவாங்க. தடிக்காரகுளம் ஜங்ஷன் வந்தோன்னா டவர் கட் ஆயிரும். அப்புறம் மக்கள்கிட்ட கேட்டுகிட்டே பால்குளம் வந்து பால்குளம் ஊர்லேருந்து மேலே வந்துட்டிங்கன்னா நீங்கள் போதும். பால்குளம் ஊருக்கு மேலே அப்படி வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து விட்ருங்க. இதில் ஒரு கேட்டு மாதிரி இருக்கும், அப்படியே மேலே போயிட வேண்டியதான். பொருளை பக்கத்துலேயே குளிப்போம். ஆமாம், ஏன்னா அன்னைக்கு நாங்கள் வெயிலாக இருக்குன்னு தான் மேலே போகணும். பக்கத்துலேயே நல்ல இடம் பார்த்து குளிப்போம். ஆள் எல்லாம் நல்ல இடம் பார்த்து குளிப்போம். ஆ இப்போ ஏறதுக்கு பாதை எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கு. பாருங்க இறங்கிறதுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமான டாஸ்காக இருக்கும். ஓகே, இறங்கிடலாம். நார்மல் தான், அந்த குண்டில் போய் குளிச்சு கிடக்கலாம். பாட்டு வாங்க இறங்கலாம். ரொம்ப சுத்தமாக தரையெல்லாம் கிளியராக தெரியுது பாருங்க. நம்ம எவ்வளோதான் கலக்கினாலும் கலங்காது. ஃப்ரெண்ட்ஸ், வெளியே நின்னா கொஞ்சம் கொசு தொல்லை தாங்க முடியல, அதனால தண்ணிக்குள்ளே இறங்கிடுவோம். நீங்களும் வந்தால் டக்குன்னு உள்ளே இறங்கிருங்க, கொசு லேசாக கடிக்கும். எப்படி இங்கே குளிக்க முடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஐயோ, ஒன்றும் வரல, அதுதான் கண்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டிங்கனாலே இந்த மாதிரி பாதையில் இறங்கி அப்படி வந்துட்டு துணியெல்லாம் வச்சுட்டு அப்படி இந்த மாதிரி ஒரு குண்டு ஒன்று கிடக்கு, அப்படி உட்காந்து செட்டில் ஆகிற வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்துட்டு அருவி பாஞ்சு வந்துட்டுருக்கோம். இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு சண்டே வைபை அப்படியே முடிச்சிடலாம் காய்ஸ். நீங்கள் இந்த பால்குளம் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வரல அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. புண்பட்ட மனசை புகழ்ட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி வாரத்துக்கு ஒருக்கா இப்படி ஒரு குளியலை போட்டிங்கன்னா மனசும் சரி உங்கள் உடம்பும் சரி ரெண்டும் அப்படியே ஆறுதலாகி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். அது வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த தண்ணி சவுண்டில் கேட்டிருக்கோன்னு தெரியல போகும். ஆமாம், மழை வர்றது மாதிரி இருக்கு. மழை வந்தோடனே கூட கொஞ்சம் வைப்பாக இருக்கும். இப்போ இருக்கும், எப்போ ஓடணும், எப்போ ஓடணும்னு தெரியாது. இறங்கி போகிற பாதையும் இல்லை, பாதை இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா தான். ஃபேமிலியெல்லாம் வந்தா கூட நீங்க தனியா இங்க இந்த மாதிரி ஒரு குண்டை பிடிச்சிட்டீங்கன்னா சேஃபா உட்காரலாம். நல்லா இருக்கும். ஆமா, எங்க தவடால் ஜோசப் இங்க மிஸ் ஆயிட்டான். போன வீடியோல ஸ்டாண்ட் பார்த்து போட்டேன். ஆமா, மழை துளி போட்டுருச்சு. காட்டாச்சி வெள்ளம் இப்போ வரும். அதுக்கு மேலே முரட்டு குளியல் போடலான்னு சொல்லி தம்பி எப்படி குளிச்சுட்டு இருக்கான்னு பாருங்க. மோசமான அடி அடிச்சுட்டு இருக்கான். எடுக்கட்டாமா? கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். என்னக்கே எடுக்க கூடாதுன்னு கூட இருக்கேன். எல்லா வீடியோ வந்துட்டு தான் இருக்கேன். போறதுக்கு இதை சொல்லுங்க. எல்லா வீடியோலையும் வந்துருக்கோம். தண்ணி இப்போ கூடும் பாருங்க, மழை பெய்யுது. தண்ணி இப்போ கூடும் பாருங்க. மொத்தமா மலையில கொட்டின உடனே அந்த மலையில கொட்டின தண்ணி மொத்தமா சர்ன்னு வரும். ஏதோ ஆக போகுது நமக்கு, ஏதோ ஆக போகுது நமக்கு. மங்கி மங்கி எப்படி சிக்கன தண்ணி எவ்வளவு கூடி இருக்கு?
போன் திருப்பினா போகுது காப்பாத்திட்டோம். மழை போய் வெயில் வந்துருச்சு, இந்த லைட்டிங் நல்லா இருக்கு. மேலே ஒரு மோண்டு கொஞ்சமா மேலே ஏறி போயிட்டே இருக்கும். ஆமா, ஒரே குண்டுல கிடந்து குளிச்சு போர் அடிச்சு போச்சு. வாங்க மேல போவோம் பாருங்க எப்படி இருக்கு. நத்த 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 விருப்பத்தீங்கன்னா நத்த. இப்போ நத்தைய உடைக்க போறோம். நத்தை எவ்வளவு உடைச்சாலும் உடைக்க முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாக்குறோம். வாங்க உள்ள மோயம் மோயம் கிடைச்சிருச்சு காய்ஸ். போறதா இல்ல இத முத்துக்குள்ள ஸ்பாட் எல்லாம் கிடக்கு பட்டி. பாருங்க அண்ணாசி தோட்டம் வருவோம் சூப்பரா இருக்கு. மலையா நீள ஒரு நீளத்துக்கு பெட் மாதிரி இருக்கு மலை. அவர் நிற்கக்கூடிய ஏரியாவும் பாருங்க, சுத்தியுமே மலை தான், மேலே மலை பாருங்க. நம்ம ரொம்ப ரொம்ப நீளத்துக்கு ஒரு மலையில நின்று அது மாதிரி இருக்கும். வாழை மரத்தை பாருங்க, யாரிலேயே தொங்கிட்டு இருக்கேன். அவதார் படம் பார்த்தீங்களா? மலைக்கான மரம்லாம் எப்படி சிக்கிருக்குன்னு மேலதான் நாங்க இருக்கும் போயிட்டு இருக்கோம். ஒரு இருட்டான பாதைக்குள்ளோடி போக போறோம். என்ன தம்பி? ஆ, இடம் இருக்கு, இடம் இருக்கு. கூடாது கண்ணல போட்டா வேணாம். அண்ணா இடம் இருக்கு. எங்க இருக்கு சோலார்? அண்ணா இருக்கு பாருங்க சோலார். ஓ, அண்ணா வச்சிருக்கு. गाइस இங்க பாருங்க, சோலார் வச்சிருக்காங்க கரண்ட்க்கு. அவனுக்கு கிடையாது. இந்த நாட் பிட்னர்.
அடியில் மொத்தமாக சோதிய முடிச்சிடும். வலையில் இருக்கக்கூடிய நியாஸ் ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு, பெரிய பிடிஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. நியாஸ் பிரியாணி, நியாஸ் பக்கெட் பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்களா? இல்லை, பரோட்டா தான் இன்னைக்கு. ஒரு பீஃபும் ஒரு கொத்து சுக்கா, பீஃப் சுக்கா வந்துருச்சு. பீஃப் சுக்காயை கொஞ்சம் எடுத்து சால்னா வர்றதுக்குள்ள பரோட்டா கூட சாப்பிடுவோம். பரோட்டா சால்னா வேற லெவல்ல இருக்கும். கொத்துக்கோடி வந்துருச்சு. பீஃப் சுக்கா ரெண்டையும் வச்சு தான் புரோட்டாலையும் சாப்பிட்டுருக்கோம். அருமை சால்னா தீந்துருச்சு. கூட குளிர சால்னா விட்டாச்சு. குளிர விட்ட சால்னாவ புரோட்டா கூட வரைச்சி ஒரு போடு போட்டுறேன். செட்டு வந்துருச்சு. ஒரு செட்டு போட்டால் தான் புரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். பிரெட் அல்வா செம்மையாக இருக்கும். பிறகு பிரியாணிக்குள்ளே கத்திரிக்காய் துப்பாரம் இருக்குது, அதுவும் அருமையாக இருக்கும். நம்மளும் அதில் வாங்கியாச்சு பிரெட் அல்வா ஒரு போடு போட்டு வண்டி தான். உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல குளிக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் சந்திப்போம். பை.